டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்க சிபிசிஐடி போலீஸ் முடிவு செய்துள்ளது. ஜெயக்குமார் சித்தாண்டிக்கு பின்புலமாக செயல்பட்டது யார் யார் என விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். டிஎன்பிஎஸ்சி சார்பில் கடந்த ஆண்டு நடந்த குரூப் 4 மற்றும் கடந்த 2017 ஆண்டு நடந்த குரூப் 2A தேர்வுகளில் முறைகேடாக பலர் பணம் கொடுத்து வெற்றி பெற்றது விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்த புகாரின்படி சிபிசிஐடி போலீசார் இரண்டு வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த இரண்டு வழக்குகளில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான சித்தாண்டி உட்பட 32 பேர் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இதற்கிடையே ஓம்காந்தன் மற்றும் சித்தாண்டியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் சித்தாண்டி ஓம்காந்தன் ஜெயக்குமார் கூட்டணி மெகா மோசடியாக 1000 பேரிடம் பல கோடி ரூபாய் வசூலித்து தேர்தலில் வெற்றி பெற்று வைத்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தற்போது 41 அரசு துறைகளில் பல்வேறு பணியிடங்களில் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களை தகுதி நீக்குவது குறித்து அரசு அதிகாரிகள் துறை வாரியாக தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட ஜெயக்குமாரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் பல கோணங்களில் தேடி வந்து நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் நாள்தோறும் புகார்கள் வெடித்து கிளம்புவதால் மோசடியை விசாரிக்க சிறப்பு குழு அமைக்க சிபிசிஐடி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.